Hi friends, welcome to my channel. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கோல்ட் காஃபி. இது வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். 2 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சி 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சது. 2 கிளாஸ் பாலுக்கு 2 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், 6 ஐஸ் கியூப் எடுத்திருக்கேன், 5 ஸ்பூன் சுகர். இதுதான் தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நான் எடுத்து வச்சிருக்கேன் பாலை சேர்க்கிறேன், எடுத்து வச்சிருக்கேன் ஐஸ் கியூபையும் சேர்க்கிறேன், 5 ஸ்பூன் சுகரையும் சேர்க்கிறேன். இது போதுமான அளவு தான் 2 கிளாஸ் பாலுக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா போட்டுக்கோங்க. காஃபி பவுடரும் அதே மாதிரி தான். நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காஃபி பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்றவங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கரலாம். இதுதான் போதுமான அளவு. இதை மிக்சியில் நல்லா ட்ரைன் பண்ணி அடிச்சிடணும். சுகர் கரைஞ்சிருக்கணும், ஐஸ்கிரீம்க்கு கரைஞ்சிருக்கணும். இப்போ நல்லா அடிச்சிட்டேன் பாருங்கள், நல்லா மேலே நுர வந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் 2 கிளாஸில் நான் வந்து ஊற்ற போகிறேன். நல்லா ஃபுல்லாக ஊற்றிருங்க, நுர மேலே வரணும். அப்போ தான் நம்ம டிசைன் பண்ணும்போது கோல்ட் காஃபி டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லா ஊத்துனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க காஃபி பவுடரை எடுத்து அது மேல டிசைன் பண்ண போறோம். நான் ஃபர்ஸ்ட் லைட்டா தூவிடுறேன், அதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு நான் டிசைன் பண்ண போறேன். இது ஒரு ரவுண்ட் ஷேப்ல வரும். அதுக்கப்புறம் ஒரு பூ டிசைன் மாதிரி போட்டு அது மேல ஒரு ரவுண்ட் பண்ண போறேன். இது எதுல வச்சு பண்றேன்னா கத்தியில வச்சுதான் பண்றேன். கத்தியோட நுனி ஷார்ப்பா இருக்கும்ல, அதில் வச்சு தான் பண்றேன். பாருங்க, ஒரு ரவுண்ட் ஷேப்ல கொண்டு வரேன். ஜஸ்ட் ஒரு கோட் போட்டு ஒரு பூ மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த டிசைன் பண்றேன் பாருங்க. இது எப்படி பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து வடிகட்டியை வச்சு காஃபி பவுடரை போட்டு லைட்டா தட்டுறேன். அதோட சின்ன சின்ன துகள்கள்லாம் அந்த நுரை மேல விழுகுது பாருங்க. நல்லா தட்டிட்டேன், வேணுங்கிற அளவுக்கு தட்டிட்டேன். போதும் இந்த காஃபி பவுடர். இது மேல ஒரு நைஃபை வச்சு நான் டிசைன் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச டிசைன்ல நான் பண்றேன். உங்களுக்கு என்ன டிசைன் இஷ்டமா இருக்கோ அந்த டிசைனை வச்சு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லீஃப் மாதிரி ஒன்று பண்ண போறேன் பாருங்க. ஒரு லீஃப் மாதிரி வந்துருச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்ச டிசைனா 2 டிசைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் தெரிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. கோல்ட் காஃபி ரெடி ஆயிடுச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் வந்தாலும் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.